இப்போ குழந்தைங்களுக்கு வர டயபெட்டிஸை நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்கள் வந்து அந்த குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க. அதை வச்சு தான் வந்து ஏன் யூரின் போனாங்கன்னு தெரியல. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். நாங்கள் இன்சுலினை எடுத்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி யூரினேஷன் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து யூரின் வந்து நிறைய போக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஆரம்ப குறிகுணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே வந்து திரும்பியும் பசிக்க ஆரம்பிக்கும், வயிறு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் உள்ளவங்க அந்த நேரத்துக்கு சாப்பிட்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வர கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாதை எரிச்சல், கண்டிப்பாக வந்து பாதை எரிச்சல் இருக்கும், கால் வலிக்கும், உலையிற மாதிரி இருக்கும், பாதை எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு என்னென்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை தொடர்ந்து டயபெட்டிஸும் வர வாய்ப்பு இருக்கு. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.